ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸர் மலை பொழிஞ்சிட்ருக்காரு சிவம் தூபே. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அன்னைக்கும் இடையான ரெண்டாவது T20 கேமில் வந்து கண்டினியூஸாக 3 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு. இந்த ஒரு வார்ம்அப் கேமில் வந்து ரஷீத் கான் ஓவரில் அடுத்தடுத்து 4 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டு சிக்ஸ் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு சிவம் தூபே. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான 3வது T20 கேமுக்கு முன்னாடி ஒரு வார்ம்அப் போட்டி வந்து நடந்திருக்கு. அந்த வார்ம்அப் போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலர்ஸ் வந்து ரொம்ப மிரட்டலாக வந்து செயல்பட்டு ஆப்கானிஸ்தான் அணியை 147 ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க. 17.4 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அந்த அணியில் வந்து ஒரு பிளேயர் கூட வந்து 30+ ரன்கள் வந்து சேர்க்கலை. எல்லாருமே வந்து ஒரு 15-30 அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்து 147 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் வந்து களமிறங்கியிருப்பாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் வந்து ஓப்பனிங் ஆடியிருப்பாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இந்த வார்ம்அப் கேமில் வந்து ஆடலை. சஞ்சீவ் சாம்சன் தலைமையில் தான் இந்தியா வந்து ஆடியிருப்பாங்க. அப்போ ஓப்பனிங் யார் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஹிட்டர்ஸ், ஜெய்ஸ்வால் இறங்கியிருப்பார். அதேமாதிரி ரோஹித்துக்கு பதிலாக சிவம் தூபேவை ஓப்பன் பண்ண விட்டுருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து மிரட்டலாக ஆடி ரெண்டு பேருமே நாட் அவுட்டு 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 ஓவர்லேயும் வந்து நம்ம இந்தியா வந்து சம மாதம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து சிவம் தூபே பற்றி சொல்லி ஆகணும். ஒரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா நவீன் உள்ள ஓவரில் வந்து 6 பந்தில் வந்து கண்டினியூஸாக 6 4, ஒரு ஓவரில் 24 ரன், எல்லா பாலும் வந்து 4 அடிச்சு அசத்திருக்காரு. இன்னொரு புறம் வந்து அந்த 10வது ஓவரில் ரஷீத் கான் வீசின ஓவரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 4 சிக்ஸர்களை வந்து தூபே வந்து பறக்க விட்டுருக்காரு. முதல் பால் வந்து டாட் பால், அடுத்த 4 பாலும் வந்து 4 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டு தான் பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து இந்தியா வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. தூபே வந்து 56 ரன்களில் வந்து இருந்திருப்பார். 4 சிக்ஸ் பறந்ததுனால பார்த்தீங்கன்னா 80 ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் மேட்ச் முடிகிறப்ப. ரெண்டு பேருமே வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாகவும் இருந்திருப்பாங்க. நன்றி.